Dear 11th students, Nama 5th supplementary, the singing lesson, written by Catherine Mansfield. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், த ஹெட் மாஸ்டர்ஸ் ஒய்ஃப் கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங் மீ டு டின்னர். இட்ஸ் ஏ பர்ஃபெக்ட் நியூசன்ஸ். ஐ நெவர் கெட் அன் ஈவினிங் டு மை செல்ஃப் இன் தட் பிளேஸ். அப்போ அந்த ஹெட் மாஸ்டர்ஸுடைய ஒய்ஃப் வந்து என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு சொன்னால், அந்த டின்னிங் அதாவது என்னது அப்படின்னு சொன்னால், ஒய்ஃப் கீப்ஸ் ஆன் ஆஸ்கிங் மீ டு டின்னர். அந்த டின்னர் வந்து கேட்பாப்புல, அது வந்து ஒரு பர்ஃபெக்ட் நியூசன்ஸாக வந்து அதை கன்சிடர் பண்ணாப்புல. இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பேசில் என்ன பண்ணாப்புலன்னா இவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல, யார்கிட்ட, மிஸ் மீடோஸ்ட சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல. அப்போ மிஸ் மீடோஸ் என்ன கேட்குறாப்புலன்னா, பட் காண்ட் யூ ரெஃப்யூஸ், நீ வந்து இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல, மறுப்பு சொல்லியிருக்கலாம்ல, ரெஃப்யூஸ்னா மறுத்தல், நீ அதை அப்போஸ் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசில்கிட்ட வந்து கேட்குறாப்புல மிஸ் மீடோஸ். அதுக்கு பேசில் என்ன சொல்கிறாப்புலன்னா, ஓ வெல், இட் டசன்ட் டூ ஃபார் எ மேன் இன் மை பொசிஷன் டு பி அன்பாப்புலர். நான் வந்து ஒரு அன்பாப்புலர், நான் வந்து ஒரு சராசரியே, ஒரு சாதாரணமான ஒரு மனிதன், ஒரு சாதாரண ஒரு மனிதனாக நான் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு ஹெட் மாஸ்டர்ஸுடைய ஒய்ஃபை கேட்கும்போது என்னால் வந்து என்ன செய்ய முடியாதுன்னா ரெஃப்யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல, இதைத்தான் சொன்னாப்புலங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், it doesn't to do for a man in my position to be unpopular. Music's a gay measure. Gay அப்படின்னு சொன்னாலே ஆக்சுவலாக வந்து என்னதுன்னா ஹாப்பினஸ், ஓகேவா? அப்போ மியூசிக்ஸ் அ கே மெஷர். வைல்டு தி வாய்ஸஸ், வைல்டு அப்படின்னு சொன்னால் கத்துதல், வைல்டு தி வாய்ஸஸ். இந்த வில்லோ ட்ரீஸ் அவுட் சைடு தி ஹை நேரோஸ் விண்டோஸ் வேவ்டு இன் தி வைண்டு. இப்போ வில்லோ ட்ரீ, வில்லோ ட்ரீ அப்படிங்கக்கூடியது எ கைண்ட் ஆஃப் ட்ரீ. இப்போ இந்த வில்லோ ட்ரீல தான் வந்து, இப்போ நீ கிரிக்கெட்லாம் விளையாடுற இல்லையா, இப்போ நீ விளையாடுற பேட் வந்து அது வேற இருக்கலாம், ஆனால் உண்மையாக வந்து நம்ம டீமில் வேலை ஒர்க் பண்ணக்கூடிய, அதாவது விளையாடக்கூடிய அந்த அந்த வீரர்கள் எல்லாருமே விளையாடக்கூடிய பேட் இருக்கு இல்லையா, அந்த பேட் வந்து இந்த வில்லோ ட்ரீல தான் என்ன செய்கிறாங்கன்னா செய்கிறாங்க. அப்போது அந்த வில்லோ ட்ரீஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா, அவுட் சைடு தி ஹை நேரோ விண்டோஸ் வேவ்டு இன் தி வெயிண்டு. இப்போ வெளியில் வந்து ஒரு வில்லோ ட்ரீ இருக்குது இல்லையா, அந்த வில்லோ ட்ரீ வந்து வேவ்டு இன் த வெயிண்ட் அப்படின்னு சொன்னால் அப்படியே அந்த காற்றுல வந்து என்ன செய்யுதுன்னா ஆடிக்கிட்டே இருக்குது. தே ஹேட் லாஸ்ட் ஆஃப் தேர் லீவ்ஸ், அந்த வில்லோ ட்ரீல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட பாதி இலைகள் வந்து கீழே விழுந்துருச்சு. அந்த டைனி ஒன்ஸ் தட் கிளங் ரெகுல்ட் லைக் ஃபிஷஸ் காட் ஆன் எ லைன். ஆனால் அதில் அந்த பெரிய பெரிய இலைகள் எல்லாமே, வளர்ந்து வரக்கூடிய இலைகள் எல்லாமே வந்து பாதிக்கு மேலே என்ன பண்ணிடுச்சுன்னா கீழே விழுந்துடுச்சு. அதில் குட்டி குட்டியாக இலைகள் இருக்கும் இல்லையா, அந்த இலைகள் மட்டும் அந்த ரிகில்டு அந்த வில்லோ ட்ரீயில் வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் தொங்கிக்கிட்டு இருக்குது இல்லையா. அந்த இலைகள் மாதிரிலாம் 50% கீழே விழுந்துடுச்சு. ஆனால் சின்ன இலைகள், டைனி அப்படின்னா சிறியன்னு அர்த்தம், அந்த சின்ன சின்ன இலைகள் மட்டும் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அந்த காற்றுக்கு வந்து என்ன செய்யுதுன்னா மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது. I am not a marrying man. The voices were silent, the piano waited. I am not a marrying man அப்படிங்கக்கூடிய இந்த வேர்டும், disgust, disgust அப்படிங்கக்கூடிய வேர்டும் தான் மிஸ் மீடோஸை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணிருச்சு. அப்போ இதை இந்த வேர்டை சொல்லும்பொழுது, ஐ எம் நாட் மேரிங் அ மேன், இதை வந்து ரிமைண்ட் பண்ணும்போது மிஸ் மீடோஸ் வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா அப்படியே மூட் அவுட் ஆகிடுதாப்புல, அப்படியே காம் ஆகிடுதாப்புல. த பியானோ வெயிட்டடு. அடுத்து குவாய்ட், குட் செட் மிஸ் மீடோஸ், எல்லாருமே நல்லா பாடினீங்க அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாப்புல மிஸ் மீடோஸ். பட் ஸ்டில் இன் சச் எ ஸ்ட்ரேஞ்ச் ஸ்டோனி டோன் தட் தி யங்கர் கேர்ள்ஸ் பிகன் டு ஃபீல் பாசிட்டிவ்லி ஃப்ரைட்டன்டு. இப்போ என்ன பண்ணுறாப்புலன்னா, அந்த ஆல் ஏஜஸ் ஆஃப் கேர்ள்ஸ் எல்லாமே அங்கே இருக்கிறாங்க இல்லையா, அவங்களாம் வந்து என்கரேஜ் பண்ணி மோட்டிவேட் பண்ணுறாங்க, நல்லா பாடினேன், எல்லாருமே நல்லா பாடினீங்க அப்படின்னு மாதிரி மோட்டிவேட் பண்ணுறாப்புல மிஸ் மீடோஸ். அதே நேரத்தில் இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாப்புல என்ன அப்படின்னு சொன்னால், பட் நவ் தட் வி நோ ஈச் வி ஷால் டேக் இட் வித் எக்ஸ்ப்ரெஷன். இப்போ வந்து என்ன பண்ணணும்னா எக்ஸ்ப்ரெஷனோட பாடணும். இப்போ இதுக்கு முன்னாடி எந்த விதமான வித்தவுட் எக்ஸ்ப்ரெஷனில் இது வரைக்கும் என்ன செஞ்சாங்கன்னா எல்லாரும் பாடினாங்க, சவுண்டாக பாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பேசேஜில் வந்து என்ன என்ன சொல்கிறாங்க மிஸ் மீடோஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், டு சிங் லவ்லி.
ரொம்ப சவுண்டாக அதே நேரத்தில் வித் எக்ஸ்ப்ரெஷனோட என்ன செய்யணும்னா பாடணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அஸ் மச் எக்ஸ்ப்ரெஷன் அஸ் யூ கேன் புட் இன் டு இட் திங்க் ஆஃப் தி வேர்ட்ஸ் கேர்ள்ஸ். அப்போது நீங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து நீங்கள் காட்டி பாடும்போதே அந்த வார்த்தைகளுடைய மீனிங் அடுத்தடுத்து நீ யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேர்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த வேர்டிங்ஸுடைய மீனிங்ஸ் மட்டும் எதெல்லாம் என்ன பண்ணியிருக்கன்னா உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் பாடுனீங்கன்னா அப்படி அதை அனுபவிச்சு பாடுற மாதிரி இனி நல்லா அமையும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை சொல்கிறாப்புல யாரு, மிஸ் மீடவுஸ் அந்த கேர்ள்ஸுக்கு. யூஸ் யுவர் இமேஜினேஷன்ஸ், அது மட்டும் கிடையாது உங்களுடைய கற்பனை திறனையும் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா யூஸ் பண்ணுங்கள். ஃபாஸ்ட் ஆ டூ ஃபாஸ்ட் அப்படின்னு என்ன செய்கிறாப்புன்னு என்கரேஜ் பண்ணுறாங்க, ஃபாஸ்ட்டாக பாடுங்க சவுண்டாக பாடுங்க ஆ டூ ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லி கிரைடு மிஸ் மீடவுஸ். அந்த மிஸ் மியூடவுஸ் வந்து என்ன செய்யறாப்லன்னா கத்தி சவுண்டா சொல்றாப்ல, தட் ஆட் டு பிரேக் அவுட் ஏ லவுட் ஸ்ட்ராங் ஃபோர்டே ஏ லமெண்ட். ஏ ஃபோர்டே அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா அது ஏ கைண்ட் ஆஃப் டோன், அதாவது அந்த மியூசிக்ல வரக்கூடிய டோன் அண்ட் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இதுதான் வந்து ஃபோர்ட் ஏ லமெண்ட். ஆனா வந்து அந்த கான்செப்ட் என்ன அப்படின்னு சொன்னா லமெண்ட், லமெண்ட்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் புலப்பம், அது மன ரீதியாவோ இல்லை உடல் ரீதியாவோ ஒரு பெயினாக இருக்கும் பொழுது நம்மளே அறியாமல் வரக்கூடிய புலப்பம், அதுதான் வந்து என்னது அப்படின்னு சொன்னால் லமெண்ட் அப்படிங்கக்கூடியது. அண்ட் தென் இன் தி செகண்ட் லைன் விண்டர் ட்ரியர் மேக் தட் ட்ரியர் சவுண்ட் ஆஸ் இஃப் எ கோல்டு விண்டர் வேர் ப்ளோயிங் த்ரூ இட் ட்ரியர் சிட் சி சோ ஆஃபுலி தட் மேரி பீஸ்லே ஆன் த மியூசிக் ஸ்டூல் ரெகுல்டு கர் ஸ்பைன். இப்போ வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா அந்த பாட்டு அந்த விண்டர் ட்ரையர் இந்த இதெல்லாம் வந்து என்ன செய்கிறாப்புலன்னா ஒவ்வொரு லைனையும் எப்படி நீங்கள் பாடணும், எப்படி ஹவ் டு ப்ரொனன்சியேட், எப்படி ப்ரொனன்சியேட் பண்ணணும் அப்படிங்கக்கூடியத இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல யாரு, மிஸ் மீடவுஸ். அப்போது அந்த இவன் இருக்கிறாப்புல இல்லையா மேரி பீஸ்லே, மேரி பீஸ்லே வந்து அந்த மியூசிக் ஸ்டூலில் வந்து என்ன பண்ணுறாப்புலன்னா ரெகுல்டு கர் ஸ்பைன். இப்போ அப்படியே உட்கார்ந்துருக்கிறது அந்த பேக் பெயின், அதாவது வந்து என்னென்னா அந்த முதுகு பெயினில் பெயினாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அப்போ என்ன பண்ணுறாப்புல அதை கொஞ்சம் பின்னாடி நகண்டு உட்கார்ந்து அந்த ஸ்பைனுக்கு வந்து எப்படி தேவையோ அந்த மாதிரி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வந்து என்ன செய்கிறாப்புல உட்காருதாப்புல. இந்த தேர்டு லைன் ஷுட் பி ஒன் க்ரெஷண்டோ. ஒன் க்ரெஷண்டோ அப்படிங்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னால் லவுட் வாய்ஸ், ரொம்ப காதை கிழிக்கிற அளவுக்கு வந்து பயங்கர சத்தமாக பாடக்கூடியது தான் க்ரெஷண்டோ அப்படிங்கக்கூடியது. அதான் நான் அப்படியே சொன்னேன் இல்லையா ஒவ்வொரு லைனையும் நீ எப்படி பாடணும் அப்படிங்கிறத தான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாப்புல. இப்போ அந்த தேர்டு லைனை வந்து எப்படி பாடணும்னா சத்தமாக பாடணும், ஃப்ளீட்லி ஆ ஃப்ளீட்லி மியூசிக்ஸ் கேப் மெஷர் பிரேக்கிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் தி லாஸ்ட் லைன். அந்த பிரேக்கிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் தி லாஸ்ட் லைன், அந்த லாஸ்ட் லைனில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் வேர்டு அதெல்லாம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா அந்த அந்த செலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அதே நேரத்தில் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸ் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக என்ன செய்கிறீங்கன்னா யூஸ் பண்ணி பாடுங்க அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாப்புல. பிரேக்கிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் வேர்ட் ஆஃப் தி லாஸ்ட் லைன் பாசஸ் அண்ட் தென் ஆன் தி வேர்ட் அவே யூ மஸ்ட் பிகின் டு டை டு ஃபேட் அன்டில் த லிசனிங் இயர் இஸ் நத்திங் மோர் தேன் எ ஃபைண்ட் விஸ்பர். விஸ்பர் அப்படின்னு சொன்னாரே ஒரு மர்மரிங், அதாவது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்பீக்கிங் இன் அட்டர் இன் எ லோ வாய்ஸ், அதாவது வந்து ரொம்ப மெதுவாக பேசக்கூடிய ஒரு இது, அதுதான் வந்து என்னது அப்படின்னா விஸ்பர். ஆக்சுவலாக சீக்ரெட் ரகசியம், இந்த ரகசியத்தெல்லாம் மெதுவாகத்தானே பேசுவாங்க, அது மாதிரி அந்த சீக்ரெட்லாம் ரெஃபர் பண்ணும்போது விஸ்பர் அப்படிங்கிறது தான் என்ன செய்வாங்கன்னா இந்த வேர்டை யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, த லிசனிங் இயர் அன்டில் த லிசனிங் இயர் இஸ் நத்திங் மோர் தேன் எ ஃபைண்ட் விஸ்பர் யூ கேன் ஸ்லோ டவுன் ஆஸ் மச் ஆஸ் யூ லைக் ஆல்மோஸ்ட் ஆன் தி லாஸ்ட் லைன் நவு ப்ளீஸ். இப்போ என்ன பண்ணுறாப்புல அப்படின்னு சொன்னால் நான் சொன்னேன் இல்லையா ஃபர்ஸ்ட் லைனை எப்படி பாடணும், செகண்ட் லைனை எப்படி பாடணும், அந்த ஒரு சொல்லுவாங்களே அந்த இன்டோனேஷன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு எந்த இடத்துல கொடுக்கணும் எந்த இடத்துல கொடுக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்து அந்த லைனை வந்து என்ன அந்த சாங்கை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சத்தமாக பாட வைக்கிறாப்புல யார்,
நம்ம மிஸ் மீடவுஸ். ஓகேவா? மீதி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே.